ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக இந்த வாஸ்துபடி வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு புறப்படுறவங்களுக்கு ஏற்படக்கூடிய தகவல் அல்லது குழப்பங்களை தீர்க்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதை முழுமையாக கேளுங்க, உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தவர்கள் அல்லது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த திசையை நோக்கி தலைவாசல் வைத்து வீட்டை கட்டி கொண்டால் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக சிறப்பாக எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு நல்ல நீண்ட நாள் வாழ்க்கையை நீண்டகால வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே மிதுன ராசி வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பாருங்கள். மேஷத்திலிருந்து மிதுன வரைக்கும் எந்தெந்த திசையை நோக்கி வாசல் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகவலை சொல்லியிருக்கிறோம், பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவிலேருந்து பார்த்திங்கன்னா கடகராசியிலிருந்து துவங்குகிறோம். குறிப்பாக ஒரு ஜாதகர் வந்து கடகராசியில் பிறந்திருக்கணும்னா புனர்பூச நட்சத்திரத்தின் நான்காவது பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்லி நட்சத்திரம், இதில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து கடகராசியில் பிறந்திருப்பாங்க. இப்போ சில பேருக்கு சில சந்தேகங்கள் வருது உண்டு, நான் பூசத்தில் எத்தனாவது பாதத்தில் பிறந்தால் கடகராசி, அப்படி இல்லை. பூச நட்சத்திரத்தின் முழு நட்சத்திரம் கடகத்திற்கு சொந்தம், ஆயில்லி நட்சத்திரத்தின் முழுமையும் கடகத்திற்கு சொந்தம், புனர்பூசத்தில்தான் ஒரு பாதம் என்று சொல்லக்கூடிய நான்காவது பாதம் கடகத்திற்கு சொந்தம். ஆகையினால் புனர்பூச நட்சத்திரத்தின் நான்காவது பாதம், பூச நட்சத்திரத்தின் முழு பகுதி, ஆயிலி நட்சத்திரத்தின் முழு நட்சத்திரம், இதெல்லாம் கடகத்திற்கு சொந்தம். இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் எந்த திசையை நோக்கி வீடு அமைத்து கொண்டால் சிறப்பாக இருப்பார்கள் அல்லது எந்த திசையை நோக்கிய மனையை பெற்றுக்கொண்டு அது மனையிலையும் அதே திசையை நோக்கி வீட்டை கட்டிக்கொண்டால் உங்களுக்கு சிறப்பம்சம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குற போது, கடகத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான திசை என்று எடுத்துக்கொண்டால் வடக்கு. அப்போ இந்த வடக்கு நோக்கி வீட்டை கட்டுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா சிட்டி லைஃப்பில் நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் வாங்கிறதுக்கு நம்ம ரொம்ப முனைப்பாக போகிறோம். அதில் கூட நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். வீட்டை வாங்கினதுக்கப்புறம் அதில் மாற்றலாம் முடியாது. ஏன்னா பக்கத்து வீட்டு சுவர் வந்துடும் அல்லது பின்பக்கம் வந்து வெட்டவெளி வந்துடும். நீங்கள் வாசலை மாற்றுறது எதுவுமே நடமாடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. ஆக வீட்டை வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுறதோ வீட்டை வாங்கினதுக்கப்புறம் இப்படிப்பட்ட தகவல் உங்களுக்கு தெரிஞ்சால் மன கஷ்டப்படுறதோ இதெல்லாம் தேவையில்லை. வீட்டை வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து கடகராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களா, நீங்கள் பார்க்க போகிற அடுக்குமாடி குடியிருப்பும் கூட வடக்கு நோக்கிய வாசலாக இருந்தால் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அப்போ இந்த வடக்கு பார்த்த வாசலுங்கிறதுலேயும் கூட எந்த பக்கத்தில் அந்த வடக்கு நோக்கி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, முடிந்த மட்டும் வடகிழக்கில் வடக்கு நோக்கி இருக்குமானால் அது பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வடமேற்குலையும் இருக்கலாம். இந்த வடமேற்கில் வடக்கு நோக்கி இருப்பது என்பது இரண்டாவது தரமுடைய வாசலாக அறிவிக்கப்படுகிறது. வடகிழக்கில் வடக்கு நோக்கி இருக்கிறதுங்கிறது முதல் தரமான வாசல்னு ஒத்துக்க முடியும். ஆக நீங்கள் கடகத்தில் பிறந்த காரணத்தால் வடக்கு நோக்கி வீட்டை கட்டணும் அல்லது வடக்கு நோக்கி வாசல் வச்சுக்கணும். நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிற போது தெற்கு நோக்கி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வேறு இருக்குது. இப்போ வர்ற பசங்கள்லாம் ரொம்ப பிஇ படிச்சிருக்கிறீங்க, டாக்டர் படிச்சிருக்கீங்க, எல்லாம் படிச்சிருக்கீங்களே தவிர அந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய ஞானம் சற்று விட்டு விலகி போயிடுச்சவங்களை விட்டு அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. அதான் முந்தின ஜெனரேஷன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காம விட்டுட்டோங்கிறத ஒத்துக்க வேண்டிய இடத்துல நாங்கள் உட்காந்துருக்குறோம். ஆக நீங்கள் வடக்கு நோக்கி வீடு கட்ட வேண்டுமென்றால் அந்த வீட்டுக்குள் நீங்கள் நுழைகின்ற போது தெற்கு நோக்கி வீட்டுக்குள்ளே போவீங்க. அந்த அப்படி அமைப்பு இருந்தால் அது வடக்கு பார்த்த வீடுன்னு அர்த்தம். இப்போ சில பேர் இடம் வாங்க புறப்படுகிற போதே இந்த செய்தியை முன்னக்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வடக்கு பார்த்து மனையாகவே வாங்கிக்கலாம். இப்போ வடக்கு பார்த்து மனைனா எப்படி இருக்கணும், உங்கள் வீட்டுக்கு வடக்கு பக்கத்தில் உங்கள் மனைக்கு வடக்கு பக்கத்தில் ரோடு இருக்கும், கிழக்கு மேற்காக ரோடு சென்று கொண்டிருக்கும், அதில் உங்களுக்கு வடக்கு நோக்கி மனை இருக்கும். அந்த மனை தான் வடக்கு நோக்கிய மனை. ஆக அந்த மனையில் நீங்கள் வடக்கு பார்த்து அழகாக பங்களா மாதிரியோ சின்ன வீடோ ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இது அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவங்களும் இதை கவனித்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே என்னென்ன மாற்றி கட்டணும் என்னங்கிறத மற்ற எங்கள் வீடியோ நிறைய போட்டிருக்கு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த வடக்கு நோக்கிய வீடு என்பது கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா, இப்போ முதல்ல சிம்ம ராசினா நீங்கள் யார், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் சிம்ம ராசின்னு கேட்டால், மகம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள், இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் சிம்ம ராசி. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில். நிறைய பேர் பூரம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இதெல்லாம் குழப்பிக்கிறீங்க. பூர நட்சத்திரம் வேறு, பூரட்டாதி நட்சத்திரம் வேறு. ஆக அந்த பூர நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் சிம்ம ராசியில் இருக்கும். உத்தர நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம ராசியில் இருக்கும். அப்போ மகம் பூரம் உத்தரத்தின் முதல் பகுதி சிம்மத்தில் இருக்கும். இப்படி நீங்கள் பிறந்திருந்தாலே நீங்கள் சிம்மத்தில் பிறந்ததாக அர்த்தம், சிம்ம ராசி நேயர்கள்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஒரு மனை வாங்கணும் வீடு வாங்கணும்னு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கிழக்கு நோக்கித்தான் செலக்ட் பண்ணணும். இருக்கிறது நாலு திசை தானே, அதனால் நீங்கள் கிழக்கு நோக்கித்தான் உங்கள் மனையை செலக்ட் பண்ணணும். அப்போ கிழக்கு நோக்கிய மனை என்றால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா,
நீளமாக கிழக்க பார்த்துருக்கோம். உங்கள் மனைக்கு முன்னாடி தெற்கு வடக்காக சாலை அல்லது ரோடு சென்று கொண்டிருக்கும். இதுதான் கிழக்கு நோக்கிய மனை. இந்த மனையில் நீங்கள் வீடு கட்டுகிற போது நீங்கள் கிழக்கு பார்த்து வாசல் வச்சுக்கணும். அதுலேயும் வடகிழக்கு திசையில் வடக்கு சார்ந்து கிழக்கு நோக்கிய வாசல் வைத்து கொண்டால் உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு உங்களுக்கு அமைந்துவிடும். அந்த வீடு என்பது மிக பிரமாதத்தை கொடுக்கும். இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ராசியின் அடிப்படையில் அந்த கணக்குப்படி நான் சொல்லுகின்ற திசையை நோக்கி ஒரு வீடு அமைத்து கொண்டால், தலைவாசல் வைத்து கொண்டால், உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் இருப்பதை அந்த வீட்டுக்குள்ளே உணரலாம். மகிழ்ச்சியாக இருக்கலாம். தண்ட செலவுகள் வராது, நட்டங்கள் வராது, குடும்ப பிரிவினைகள் இருக்காது. இப்போ சில நேரங்களில் வந்து நம்ம ரொம்ப புத்திசாலி தான், அறிவாளி தான், படிச்சிருக்கோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், பஞ்சம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, குடும்பத்தில் எந்த தொல்லைகளும் இல்லை, வருமானம் சிறப்பாக இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லையே. அப்போ இந்த சந்தோஷத்துக்கு என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, நாம் இருக்கிற இடம் சரியாக இல்லை என்றால் அது குடும்பத்தில் மனமகிழ்ச்சியை கொடுப்பதில்லை என்பதை வாஸ்து சாஸ்திரம் அறிவிக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தா, சிம்மத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுமே கிழக்கு நோக்கி மனையை பெற்றுக்கொள்வது, கிழக்கு நோக்கிய மனையில் வீட்டை கட்டுவது, அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் கிழக்கு நோக்கிய வாசல் வைத்து கொள்வது. அப்போ இந்த கிழக்கு நோக்கிய வாசல்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிற போது நீங்கள் மேற்கு நோக்கி உள்ளே போவீங்க. ஆக மேற்கு நோக்கி நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா அந்த வாசலுக்கு பேர் கிழக்கு நோக்கிய வாசல்னு அர்த்தம். இதை நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. சில பேர் கேட்குறதே உண்டு, கிழக்கு பார்த்த வீடுனா நான் வீட்டுக்குள்ளே கிழக்கு பார்த்து போகணுமா சார்னு கேட்குறவங்க இருக்காங்க. அப்படி இல்லை. ஆக கிழக்கு பார்த்த வீடு என்றால் நீங்கள் வீட்டுக்குள் நுழைகின்ற போது மேற்கு நோக்கி உள்ளே நுழைவீங்க. இதுக்கு பேர் தான் கிழக்கு பார்த்த வீடு. சரி, இதே மாதிரி ஒருத்தர் கன்னிராசியில் பிறந்திருக்கிறீங்க. இப்போ முதல்ல கன்னிராசியில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க? உத்தர நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்கள், இந்த 3 பாதமும் சேர்ந்து 3 எண்ணிக்கை, நான் அந்த 2, 3, 4 பாதம், இந்த 3 பாதத்தில் பிறந்தவர்கள் உத்தரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் கன்னிராசிக்கு சொந்தமானவங்க. அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, சித்திரை நட்சத்திரத்தின் 1வது பாதம், 2வது பாதம் கன்னிராசி. ஆக இந்த உத்தர நட்சத்திரத்தில் 3 பாதம், அஸ்த நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்தின் 2 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள். இந்த அமைப்புடையவர்கள் அத்தனை பேரும் கன்னிராசியில் பிறந்தவர்களாக இருப்பீங்க. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்ற ஒரு யோக திசை, அதிர்ஷ்டமான திசை என்னவென்று எடுத்துக்கொண்டால், கன்னிராசியில் பிறந்தாலே உங்களுக்கு தெற்கு நோக்கிய வீடு தான் அதிர்ஷ்டமாக இருக்கும். இல்லை சார், எங்கள் அப்பா வந்து வடக்கு பார்த்த வீட்டை கட்டி வச்சுட்டு போயிட்டார், நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா அந்த வீட்டிலையே வந்து புறவாசல் ஒன்றை பெருசுப்படுத்தி தெற்கு நோக்கி வச்சுக்கோங்க. இல்லை, உங்கள் அப்பா வந்து மேற்கு நோக்கி வீட்டை கட்டிட்டு போயிட்டார், நான் என்ன பண்ணுறது? தனி வீடாக இருந்ததுன்னா தெற்கு நோக்கி ஒரு வாசலை வச்சுக்கோங்க. அது புலங்குறீங்களோ இல்லையோ, அது கொஞ்ச நேரத்துக்கு திறந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறையாது. இப்போ இதே அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் நினச்ச பக்கத்தில் வாசல் வைக்க முடியாது. ஒரு பக்கம் மற்றவங்க வீடாக இருக்கும், இல்லை இன்னொரு பக்கம் எட்டி பார்த்தீங்கன்னா கீழே 10 மாடி கீழே பூமி தான் இருக்கும். ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு வீட்டை வாங்குகின்ற போதே, ஒரு வீட்டை கட்ட முற்படுகின்ற போதே இப்படிப்பட்ட நிறைய செய்திகளை மனதில் உள்வாங்கி வைத்து கொண்டு அதற்கு தக்கபடி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அமைகிற வீடு, இப்போ இது மட்டும் இல்லைங்க, யாராவது உங்கள் வீட்டுக்குள்ளே கெஸ்ட்டு வந்து அவங்க ஒரு வேளை இப்படிப்பட்ட அரகுற தகவலை தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அவங்களே கேட்பாங்க, என்னங்க நீங்கள் வந்து கடகராசிக்காரங்க தெற்கு பார்த்து வீட்டில் குடியிருக்கிறீங்க, இது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்காதே, ரொம்ப வெட்டி செலவு வருமே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே வைன் பண்ணி பின்னாடி போவீங்க. ஆமாம், இல்லை கடந்த 5 வருஷமாக நமக்கு பூரா நட்டோம், இல்லை 5 வருஷமாக நம்ம நிம்மதியாக இல்லை, இல்லை எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் செலவு வருது, இப்படிங்கிற மாதிரி தற்செயலாக நடந்த சம்பவங்கள் கூட உங்களுக்கு வந்து பெரிய பாரமாக தோணக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். ஆக அந்த அடிப்படையில் எந்த தகவலும் எந்த சிரமங்களும் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் முதல்ல கன்னிராசியில் பறந்திருந்தாலே தெற்கு பார்த்த மனையை வாங்கி தெற்கு பார்த்த வீட்டை கட்டிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. அப்போ அந்த மனை என்பது தெற்கு நோக்கி இருக்க வேண்டுமென்றால் உங்கள் மனைக்கு முன்பக்கத்தில் கிழக்கு மேற்காக ரோடு போயிட்டுருக்கும், சாலை இப்போ போயிட்டுருக்கும், அதுதான் தெற்கு பார்த்த மனை. அப்போ வீட்டுக்குள்ளே நுழைகிற போது தெற்கு பார்த்த வீடுனா எப்படி இருக்கணும்னு கேட்டால், வடக்கு நோக்கி நீங்கள் வீட்டுக்குள் நுழைவீர்கள், அந்த வீடு தான் தெற்கு நோக்கிய வீடுன்னு அர்த்தம். நிறைய பேர்களுக்கு தெற்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடுனா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு டவுட் இருக்குது. அதுக்கு தான் இந்த தகவலை சொல்கிறேன். தெற்கு பார்த்த வீடு என்று எடுத்துக்கொண்டாலே வீட்டுக்குள் நுழைகின்ற போது நீங்கள் வடக்கு நோக்கி செல்லுவீர்கள். இப்போ எப்படி சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், இப்போ அநேகமாக எல்லாருமே கையில் மொபைல் வச்சுருக்கிறோம். அதில் வந்து ஒரு ஆப்ஸ் இருக்குது, ஆப் இருக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேம்பஸ்ன்னுபாங்க இல்லையா, திசை காட்டும் கருவியை சொல்லக்கூடிய ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாங்க போகிற வீடு, அதே மாதிரி போகிற இடத்துல மனை, இது எல்லாத்தையுமே நீங்கள் அது அந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிறைய தகவல், நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நிம்மதியான வாழ்க்கை நடத்துவதற்கு ஏதுவான நல்ல செய்திகளாக இது இருக்கும். நேர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
கண்டுகளியுங்கள். நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும், உங்கள் சந்தேகங்கள் தீர்க்கப்படும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.